விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 26வது திருநாமம் சர்வஹா என்பது. அதாவது பிரம்மாவுக்கு ஆரம்பத்தில் 5 முகங்கள் இருந்தது. ஆனால் 5 முகங்கள் இருப்பதை கொண்டு பிரம்மா ரொம்ப செருக்கடைந்தவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட 5வது முகத்திலேருந்து எழும்பிய அந்த தேஜஸ், அந்த வெப்பம் அந்த தேவர்களால் தாங்க முடியலை. கிட்டக்க போனாலே எரித்தது. அதனால் தேவர்கள்லாம் பரமசிவனுடைய உதவியை நாடினார்கள். தேவர்கள் மீது கருணை கூர்ந்த பரமசிவன் பிரம்மாவுடைய 5வது தலையை கொய்தார். கொய்துவிட்டு அந்த கை அந்த தலையை தன்னுடைய கையில் ஏந்தியபடி பரமசிவன் ருத்ர தாண்டவமும் ஆடினார். அப்படி கையில் அந்த கபாலத்தை ஏந்தியதால் தான் கபாலி என்று பரமசிவன் பெயர் பெற்றார். கபாலின்னு சிவனுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா பிரம்மாவுடைய கபாலத்தை கையில் வச்சுன்னு டான்ஸ் ஆடினார். ஆனால் என்ன பிரச்சனைனா, ருத்ர தாண்டவம் ஆடி முடித்ததும் பார்த்தா அந்த கை அவரோட அந்த தலை அவரோட கையிலிருந்து கீழே விழவில்லை. கையிலேயே ஒட்டின்றுத்தும் அந்த தலை. அப்புறம் பிரம்மாட்டியே பிரார்த்தித்தார், உங்கள் தலையை வெட்டினதுனால இந்த அபச்சாரம் போல இருக்குது, இது அப்படியே உங்கள் தலை என் கையில் ஒட்டின்றுத்தே, இதுக்கு என்ன பிராயசித்தை, இது எப்போ கீழே விழும் என்று பிரார்த்தித்தார். அப்போது பிரம்மா சொன்னார், உன்னையும் என்னையும் படைத்தவன் நாராயணன், அந்த நாராயணன்கிட்ட போய் நீ பிரார்த்தனை பண்ணு, அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த தலை உன் கையிலிருந்து விலகும் என்று பிரம்மா சொல்ல, திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் திருவையாறுக்கு அருகே உள்ளது. அந்த திருக்கண்டியூருக்கு வந்த சிவபெருமான் அங்கே உள்ள புஷ்கரிணியில் தீர்த்தமாடிட்டு அங்கே உள்ள எம்பெருமானை வணங்கினார். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய நகத்தாலே மார்பை கீறி தன்னுடைய இரத்தத்தால் அந்த பரமசிவன் கையில் உள்ள பிரம்மாவின் 5வது தலையை நிரப்பினார். பெருமாளுடைய இரத்தத்தால் அது நிரம்பியவாறே அந்த தலை சிவனோட கையிலேருந்து கீழே விழுந்துடுத்து அத்தோடு சிவனை பிடித்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. இந்த வரலாற்றை திருமங்கை ஆழ்வார் பாடுறார், பிண்டியார் மண்டை ஏந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே என்று அற்புதமான பாசுரம் திருக்குறுந்தாண்டகத்தில். ஆக அந்த மாதிரி பரமசிவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை பெருமாள் போக்கி கொடுத்தார். அப்போ சிவன் கேட்டாரா, என்னுடைய சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக நீ ரத்தம் சிந்திவிட்டாயே, உன் மார்பை கீறி அந்த ரத்தத்தை தானே கொடுத்தாய், நீ இப்படி ரத்தம் சிந்திட்டியே என்று கேட்டார் பரமசிவன். அப்போ பெருமாள் சொன்னாரா, அனைத்துலகங்களுமே எனக்கு உடல், அனைத்து உயிர்களும் எனக்கு உடல், நம்ம உடம்புக்கு ஒரு ஆபத்துன்னா கண்கள் கண்ணீர் சிந்துவதில்லையா, காலில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னா கண்கள் கண்ணீர் சிந்துறது, அது உடம்பில் ஒரே யூனிட்னு தானே கருதுகிறது. அதுபோலத்தான் நீயும் எனக்கு உடல், எனக்கு உடலுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா உள்ள உள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய நான் தானே அதை போக்கி கொடுக்க வேண்டும், அதனால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எனக்கு ஏற்பட்டதாகவே கருதி நான் ரத்தம் சிந்தி அதை போக்கி கொடுத்தேன் என்று பெருமாள் சொன்னார். இன்றைக்கும் திருக்கண்டியூரில் போனால் சிவன் கோவில் இருக்குது, பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர் என்று பிரம்மாவோட சிரசை கோயில் சிவபெருமான் தடி கோவிலில் இருக்கார். அந்த கோவிலில் பிரம்மாவுக்கும் சன்னதி இருக்குது. அதே போல் பெருமாள் கோவில் ஹரசாப விமோச்சன பெருமாள் என்று ஹரனாகிய சிவபெருமானுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிய பெருமாள்னு கண்டியூரில் பெருமாள் எழுந்தருளியிருக்கார். ஆக திருக்கண்டியூரில் மும்மூர்த்திகளும் இருக்கா, பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் கோவிலில் பிரம்மா சிவபெருமானும் ஹரசாப விமோச்சன பெருமாள் சன்னதியில் அந்த சாபத்தை போக்கிய பெருமாளும் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆக அனைத்து உயிர்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொரு துயரையும் தனக்கு ஏற்பட்டதாக கருதி அடியார்களின் துன்பத்தை போக்குவதால் பெருமாள் சர்வகான்னு அழைக்கப்படுறார். இதுதான் சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சிம்பத்தினா ஒருத்தன் கஷ்டப்படுறானா, ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு வாயால் சொல்லிட்டு போனால் அது சிம்பத்தி. ஆனால் எம்பத்தினா அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை தனக்கு ஏற்பட்டதாகவே கருதி அதை துடைக்க முயன்றோமாகில் அது எம்பத்தி. அந்த எம்பத்தியோடு அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதால் பெருமாள் சர்வகான அழைக்கப்படுறார். நாமும் சர்வாய நமகா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி ஹரசாப விமோச்சன பெருமாளை வணங்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துயரர்களையும் விரைந்து எம்பெருமான் போக்கி அருள்வார். அடுத்து 27வது திருநாமம் சிவகாங்கிறது. சிவன்கிறது சிவனுக்குரிய பேரா பெருமாளுக்குரிய பேரா? விடையை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.